வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. மக்களவை தேர்தல் தேதி அறிவிப்பதற்குள்ளாகவே கூட்டணி தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிக்க திட்டமிட்டுள்ள திமுக ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் எடுக்காமல் நிர்வாகிகளுடன் ஆலோசனை, கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என பரபரப்பாக தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. தொடர்ந்து 10வது நாளாக அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர்கள் கே.என். நேரு, ஏ.வா. வேலு, உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு மற்றும் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ள திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை, ஆரணி, பெரம்பலூர், திருச்சி தொகுதிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முதலாவதாக கூட்டத்தில் பங்கேற்ற திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகிகள் தற்போதைய எம்.பி. குறித்து புகார்கள் ஏதும் தெரிவிக்காமல் குழுவின் ஆலோசனைகளை மட்டும் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக வந்த ஆரணி தொகுதி நிர்வாகிகளோ எடுத்த எடுப்பிலேயே தற்போதைய காங்கிரஸ் எம்.பி. விஷ்ணு பிரசாத் குறித்து அடுக்கடுக்காக புகார் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது செயல்பாடுகள் திருப்திகரமானதாக இல்லை என கூறியதோடு இம்முறை தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்காமல் திமுகவே களம் காண வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் ஆதரவு தந்து நமது கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. மாலையில் கூட்டத்துக்கு வந்த பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகிகளோ கடந்த முறை கூட்டணி சார்பாக போட்டியிட்டு வென்ற ஐ.ஜே.கே. தலைவர் பாரிவேந்தர் தற்போது பாஜகவுடன் கைகோர்த்து விட்டதால் இம்முறை கூட்டணி கட்சிக்காக தொகுதியை ஒதுக்காமல் திமுக சார்பில் அமைச்சர் நேருவின் மகன் அருணுக்கு வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என ஒரு சேர கோரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ச்சியாக திருச்சி தொகுதி நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தியது. அப்போது தற்போதைய காங்கிரஸ் எம்.பி. திருநாவுக்கரசர் குறித்து கடுமையான விமர்சனங்களை திமுக நிர்வாகிகள் முன்வைத்ததாக கூறப்படுகிறது. தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு நன்றி தெரிவிக்க கூட தொகுதி பக்கம் வரவில்லை என புகார் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களிடத்திலும் திருநாவுக்கரசர் மீது அதிருப்தி நிலவுவதால் திருச்சி தொகுதியில் திமுகவே போட்டியிட வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டுக்கொண்ட தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் அவர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் உழைக்க வேண்டும் என்றும் கடந்த தேர்தலை காட்டிலும் தற்போது அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவரை 34 தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நிறைவு பெற்ற நிலையில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்பெயினில் இருந்தவாறு காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது நிர்வாகிகளின் கருத்து, கூட்டணி கட்சிகளின் கோரிக்கை உள்ளிட்டவற்றை முதல்வர் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.